மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23. பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் கொஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லூர்து தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய பெயரில் இந்த நாளைய நற்செய்தி பகுதி வழியாக உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தியான சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 23 அதிகாரம் 1-12 வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியை நமக்கு தாய் திருச்சபை தந்திருக்கிறார். 21 அதிகாரம், 22, 23 இவைகள் அனைத்தும் விண்ணரசு வருகை குறித்த நிறைவு கால நிகழ்ச்சிகள் என்று வர்ணிக்கப்படுகிறது. காரணம், மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி 5 பகுதிகளாக பிரித்து வடிவமைத்திருப்பதாகவும், அதிலும் மிக குறிப்பாக ஒவ்வொரு உரைக்கும் முந்திய பகுதியில சில நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுத்திருப்பதாகவும் விவிலி அறிஞர்கள் அருமையா எடுத்து சொல்லுகிறார்கள். என் அருமையான சகோதர சகோதரிகளே, 23 அதிகாரத்துக்கு முந்திய பகுதிகள் 2 அதிகாரங்களில் பல நிகழ்ச்சிகள் வருகின்றன. இறுதியாக இயேசுவை சோதித்தவர்கள் பரிசேயர்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 23 அதிகாரம் இயேசு மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயரையும் கண்டிப்பதாக அல்லது ஐயோ கேடு என்று அவர்களை சபிப்பது போன்று அமைந்திருக்கிறார். ஏன் சபிக்க வேண்டும்? என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திட்டமானது ஆபிரகாம் வழியாக அவர் வழி மரபினருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அழைப்பை இவர்கள் மறந்ததால் கடவுளிடமிருந்து அவர்கள் விலகி போனார். இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசேயர்களையும் மறைநூல் வல்லுநர்களையும் இயேசு கடிந்து கொள்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலிலே முதல் வசனத்தில் 1-2, 3 ஆகிய அந்த 3 வசனங்களில் பார்க்கிறோம், அவர்கள் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள் என்று வருகிறது. 2, அவர்கள் பழுவான சுமையை ஏற்றி விடுவார்கள், அவர்களுடைய சுண்டு விரலை கூட அசைக்க மாட்டார்கள் என்று வருகிறார். 3, அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்வதாக இன்றைய நற்செய்தி பகுதியிலுடைய இந்த 3 பகுதியிலே வருகிறது. அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் பாருங்கள். முதலிலே அவர்களுடைய
வாசக பட்டையை அகலப்படுத்துகிறார்கள், அங்கிகளின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், அதற்கடுத்து விருந்துகளில் முதன்மையான இடங்களை தேடுகிறார்கள், தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கையை விரும்புகிறார்கள், அதற்கடுத்து சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வணக்கம் செலுத்துகிற போது தங்களை மற்றவர்கள் ரபி, அதாவது மறைநூல் வல்லுநர்கள், இங்கே மறைநூல் வல்லுநர்களும் பரிசேயர்களும் ஒரே வகையைச் சேர்ந்தவர்களாக பார்க்கப்பட வேண்டும். அல்லது மறைநூல் வல்லுநர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மற்றவர்களும் இருந்திருக்கலாம், ஆனாலும் இங்கே மறை வல்லுநர்களும் பரிசேயர்களும் ஒன்றுதான் என்பதை இந்த வாசக பகுதியிலே பார்க்கிறோம். இயேசு இந்த அதிகாரம் முழுவதும், 23வது அதிகாரம் முழுவதும் இந்த மறைநூல் வல்லுநர்களை பரிசேயர்களை சாடுவது போன்று இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அழைப்பை அவர்கள் வாழ தவறியதால் அவர்கள் இயேசுவினுடைய சாடுதலுக்கு உட்பட்டார். இரண்டாவது, தங்களை நீதிமான்கள் என்று கருதி கொண்டார்கள். இங்கே ஒரு குறிப்பு வருகிறது, மோசேயினுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டோம். இதனுடைய பொருள் என்ன? வழக்கமாக யூத தொழுகை கூடங்களிலே ஒரு இருக்கை இருக்கும், அது மோசேயினுடைய இருக்கை என்று அழைக்கப்பட்டது. இந்த இருக்கையில் இருந்து கொண்டுதான் அந்த தொழுகை கூடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் பகுதிகளுக்கும் அல்லது மக்களினங்களுக்கும் நீதி வழங்குவார்கள். அந்த விதத்திலே மோசேயே அமர்ந்து நீதி வழங்குவது போன்ற ஒரு கண்ணோட்டத்தையும் ஒரு நம்பிக்கையும் அவர்கள் கொண்டிருந்தார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து அந்த மோசேயின் இருக்கையில் அமர்ந்து நீதி வழங்குகிற போது அந்த நீதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும், அந்த மறைநூல் வல்லுநர்களை போல வாழ வேண்டாம் என்றும் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் அருமையான சகோதர சகோதரிகளை, அதற்கடுத்த நிலையில் பார்க்கிறோம், இங்கே ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம் என்றும், தந்தை என்றும் அழைக்கப்பட வேண்டாம் என்றும், ஆசிரியர் என்றும் அழைக்கப்பட வேண்டாம் என்றும் மூன்று வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார். இயேசுவுடைய காலகட்டத்தில் இந்த மறைநூல் வல்லுநர்களை ரபி என்று அழைத்தார். அதனால் தான் இயேசு ரபி என்று அழைக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நாடோடி போதகனை மறைநூல் சட்டத்தின்படி கலக்கா ஹகதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிமரபுகளிலே சட்டத்தை கற்றுக்கொள்ளாத இந்த நாடோடி இயேசுவை எப்படி ரபி என்று அழைக்கலாம் என்ற நிலையிலே அவரை காயப்படுத்துவதற்கும் அவரை கேலி செய்வதற்கும் தான் அவர்கள் முயற்சி செய்தார். அந்த நிலையில் தான் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் ஒரு புதிய உறவுகளிலே, அதாவது விண்ணரசு வருகையின் போது இருக்கும் இறையாட்சியினுடைய இயல்புகளிலே சீடர்கள் என்ன மனநிலையோடு பயணிக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த பரிசேயர்கள் கொண்டு கற்றுத்தருவதாக பார்க்கிறோம். பாருங்கள், சொல்லிலும் செயலிலும் அவர்கள் முரண்பட்டில்லாமல் சொல்லும் செயலும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கடுத்து இந்த பரிசேயர்களைப் போல பிறருடைய வாழ்க்கையில் சுமை ஏற்றிவிட்டு ஒதுங்கிவிடக்கூடாது என்ற பாடத்தை சீடர்களுக்கு கற்றுத்தருகிறார். என் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், அதாவது பசியுற்றிருந்த மக்களை இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அக்கறை கொண்டு பரிவு கொண்டு இயேசு உணவிட்டாரே, அந்த மனநிலையை தான் சீடர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலையில் தான் நாம் திருத்தூதர் பணிகளிலே சீடர்கள் வாழ்ந்ததை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரபி என்றும் தந்தை என்றும் ஆசிரியர் என்றும் அழைக்கப்படக்கூடாது என்பதனுடைய பொருள் என்ன? தங்களை பெரியவர்களாக நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கை நிலையிலிருந்து தொடர்பற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது. எனவே நீங்கள் ஒருவரையொருவர் சகோதர சகோதரிகள் என்று அழைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையால் பிறருடைய வாழ்வுக்கு சிறந்த வழிகாட்டுங்கள் என்றும், உங்களுடைய வாழ்க்கை உறவுகளால் கிறிஸ்துவின் மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த பணியை தொடருங்கள் என்றும் தான் சீடர்களுக்கு இதன் வழியாக கற்றுத்தருகிறார். எனவே முதன்மையான இடத்தை தேடுவதை விட, அதனால் தான் இறுதி வசனத்தில் பார்க்கிறோம்,
நீங்கள் ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து உங்களில் பெரியவர் உங்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும் என்றும் தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர் என்ற உண்மையும் இங்கே சுட்டிக்காட்டி நம்முடைய கிறிஸ்தவ மனநிலைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என் அன்புக்குரியவர்களே இன்று பணி செய்வதற்காக இயேசுவின் பணியாளர்கள் தேவை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பணியாளர்கள் தேவை, உறவை கட்டி எழுப்பக்கூடிய பணியாளர்கள் தேவை, பதவியில் அமர்ந்து கொண்டு பக்குவமாய் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக அல்ல, இயேசுவை பற்றி கொண்டு அனைத்தையும் இழக்கக்கூடிய பணியாளர்களாய் மாற வேண்டும் என்ற அந்த அழைப்பைத்தான் இந்த நற்செய்தி பகுதியானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே வெளிவேடமற்ற வாழ்க்கையை வாழவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்து பயணிக்கவும் பணி செய்யவும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செவிப்போம். எங்களை என்றும் அன்போடு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர், எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்துமே கொடை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உம்முடைய ஆசீரால் உம்முடைய வழிகாட்டுதலால் நாங்கள் என்றும் பயணிக்கும் வரம் தான். இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர் தொடுகிறார், நீர் ஆசீர்வதிப்பார், உம்முடைய நன்மைத்தனங்களாலும் ஆசீரால் நிரப்பி என்றும் வழி நடத்தும், என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.